Dear students, plus 2 maths chapter 1, exercise 1.1, பயிற்சி 1 play 1, 8th sum, இப்ப பார்க்க போறோம். If adjoint of A equal to 2 minus 4, 2 minus 3, 12 minus 7 minus 2, 0, 2, find A. அதாவது adjoint of A கொடுத்துட்டாங்க, A matrix வந்து நமக்கு கேக்குறாங்க. இப்ப நமக்கு adjoint of A கொடுத்துட்டு A கேக்குறதுனால அதுக்குரிய ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint of A into adjoint of A. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா determinant of adjoint of A கண்டுபிடிக்கணும். Adjoint of A கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா determinant of adjoint of A நம்ம கண்டுபிடிக்கலாம். Determinant of adjoint of A equal to determinant of 2 minus 4, 2 minus 3, 12 minus 7 minus 2, 0, 2 அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 இன்ட்டு அதாவது இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு இங்கே என்ன மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்குதோ அதாவது 12 minus 7 0 2 இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 12 into 2 இங்கே வந்து 24, 0 into -7 வந்து 0, அதனால் இங்கே வந்து நம்ம -0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து -4 இருக்குது. ஆனால் எப்பயுமே நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளஸ் எடுப்போம், அதுக்கடுத்தது மைனஸ் எடுப்போம், அதுக்கடுத்தது ப்ளஸ் எடுப்போம். இங்கே வந்து மைனஸ் அப்படின்றனால அந்த எலிமெண்ட்டே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 4 இன்ட்டு அதே போல் இந்த 4 -4 எலிமெண்ட்டில் இருக்கிற அந்த ரோ அந்த காலம் நம்ம எடுத்துட்டோம்னா -3 -7 -2 +2 இருக்கும். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 into 2 -6 -2 into -7 வந்து +14. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது அதனால் -14 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து 2 இன்ட்டு அதே போல் இந்த எலிமெண்ட்டில் இருக்கிற அந்த ரோ அந்த காலம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு -3 12 -2 0 இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது -3 into 0 நமக்கு 0, -2 into 12 வந்து 24, -24 அப்படின்றதுனால இங்கே வந்து ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும் அதனால் +24 ஆகிடும். இப்போது 2 into 24 48 இங்கே -6 -14 அப்படின்போது ஆட் பண்ணோம்னா நமக்கு -10 வரும், -20 வரும், -20 into 4 வந்து -80, அதுக்கப்புறம் 2 into 24 அது வந்து 48. இப்போ 48 ஆட் பண்ணோம்னா 96, இங்கே -80 இருக்குது. இல்லை சப்ராக்ட் பண்ணோம்னா 16 அப்படின்னு நமக்கு கிடச்சிட்டோம், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நான் வந்து இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே வந்து எழுதி வச்சுருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து 16 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய ரூட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா √16 = 4 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நான் எழுத போகிறேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலான்னா இது சீக்கிரமாகவே வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை கொஞ்சம் பாருங்கள். இங்கே எழுதியிருக்கேன் நான், இந்த சென்டர் ரோ எடுத்துக்கோங்க. சென்டர் ரோவில் சென்டர் வேல்யூ, சென்டர் வேல்யூ வந்து என்னது 12. இப்படி ரைட் சைடில் இப்போ மூவ் ஆகணும். 12 -7 -3 12 எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே அந்த ரோவில் அப்படியே முடிச்சிடணும். 12 -7 -3 12 அப்படின்றத இங்கே நான் ஃபஸ்ட் ரோவில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எழுதும்போது கீழே வந்துடணும். கீழே வரும்போது அதே போல் சென்டர் வேல்யூ வந்து 0 0 2 -2 0 அதை அங்கே நான் எழுதிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். மேலே போகும்போது -4 2 2 -4 -4 2 2 -4 நமக்கு இன்னொரு ரோ வேணும். அந்த இன்னொரு ரோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். மேலே டிரான்ஸ்போஸ் மறக்காமல் போட்டுடணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த 2 by 2 மேட்ரிக்ஸாக இதில் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூஸை நான் கண்டுபிடிக்கணும்.
அப்படி கண்டுபிடிச்சு இந்த மெத்தட்ல என்ன நமக்கு ஒரு கன்வீனியன்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது டைரக்டா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு அப்படியே போட்டுறலாம் அது கோஃபேக்டர் மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்டர்னேட்டிவா ப்ளஸ் மைனஸ் போட்டுட்டு வருவோம் அந்த ஒரு மறந்துட்ட மறதி இருக்கிறவங்க அதை விட்டுருவாங்க சம்மே வந்து நமக்கு தப்பாயிடும் அதனால இந்த மெத்தட் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் 12 into 2 24 0 into minus 7 minus 0 அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கும் பொழுது இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 14 அதுக்கப்புறம் 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6 உங்கள் ஃபார்முலாவில் ப்ளஸ் அதே போல் இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கும் பொழுது மைனஸ் 2 இன்ட்டு 12 மைனஸ் 24 மைனஸ் 3 இன்ட்டு 0 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 0 0 மைனஸ் 2 இன்ட்டு 24 வந்து மைனஸ் 24 அதனால் ஃபார்முலாவில் வர மைனஸ் வந்து ப்ளஸ் 24 மாறிடும் அதுக்கடுத்து இந்த மேட்ரிக்ஸ் எடுக்கும் பொழுது 0 இன்ட்டு 2 0 மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் அதனால் அது ப்ளஸ் 8 நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு வரும்போது இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும்னா 2 இன்ட்டு 2 4 அதே போல் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் அதனால் ப்ளஸ் 4 ஆகிடும் அடுத்து இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு வரும்போது மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 4 வந்து ப்ளஸ் 8 2 இன்ட்டு 0 அதாவது மைனஸ் 0 அதுக்கடுத்தது இங்கே வரும்பொழுது மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 7 வந்து ப்ளஸ் 28 அதுக்கப்புறம் 12 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 24 அதுக்கடுத்து 2 இன்ட்டு மைனஸ் 3 வந்து மைனஸ் 6 மைனஸ் 7 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 14 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் அதனால் ப்ளஸ் 14 அதுக்கடுத்தது இங்கே வரும்பொழுது 2 இன்ட்டு 12 24 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 4 வந்து ப்ளஸ் 12 ஆனால் வந்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் அதனால் மைனஸ் 12 த ஹோல் டிரான்ஸ்போஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் 24 மைனஸ் 0 24 அதுக்கடுத்தது 14 ப்ளஸ் 6 வந்து 20 0 ப்ளஸ் 24 24 8 8 8ன்னு வந்துடும் ஏன்னா இங்கே எல்லாமே பாருங்க இங்கே 0 ப்ளஸ் 8 8 4 ப்ளஸ் 8 8 8 மைனஸ் 0 வந்து 8 இங்கே வந்து 28 மைனஸ் 24 வந்து 4 மைனஸ் 16 சாரி மைனஸ் 6 ப்ளஸ் 14 வந்து ப்ளஸ் 8 24ல 12 போயிடுச்சுன்னா 12 இப்போ நம்ம எட் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ ரோ காலமாக மாற்றணும் இல்லைன்னா காலம் ரோவாக மாற்றணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காலம் வந்து ரோவாக மாற்றிருக்கேன் 24 8 4ன்ற காலமை எடுத்து இப்படி ஹரிசாண்டல் பொசிஷனில் எழுதியிருக்கேன் அதே போல் இந்த செகண்ட் காலத்தை இங்கே வந்து செகண்ட் ரோவாக எழுதியிருக்கேன் இந்த தேர்ட் காலத்தை வந்து இங்கே தேர்ட் ரோவாக எழுதியிருக்கேன் அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 4 வந்து நம்ம காமனாக எடுத்துடலாம் 4 காமனாக எடுத்துட்டோம் இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ப்ரீவியஸில் சிம்பிளிஃபை பண்ணதை இங்கே கொண்டு வந்து எடுத்து எழுதியிருக்கேன் இதை வந்து 4 வந்து காமனாக இருக்குது அதனால் 4 எடுத்துட்டோம்னா இங்கே 4 காமனாக நான் எடுத்திருக்கேன் இங்கே 4 காமனாக எடுக்கிறோன்னா இது 4ஆல் எல்லாமே டிவைட் பண்ணிடணும் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே வந்து 6 8 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 அதே போல் 20ஐ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 இங்கே வந்து 2 இங்கேயும் 2 கிடச்சிரும் இங்கே வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6 8 வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 2 12 3ஆல் டிவைட் சாரி 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 கிடச்சிரும் இப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு அப்படின்னு நம்ம எழுதியாச்சு அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 4 இன்ட்டு 6 2 1 5 2 2 6 2 3 அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு இப்போ ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஏற்கனவே நம்ம 4னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்துன்னு வந்து எழுதியிருக்கோம் இந்த 4 கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3 அப்படின்னு கிடச்சிருக்கு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்யூ